அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆன்மீக வழிகாட்டி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் பணம் கட்டுக்கட்டாய் சேர தீபாவளி என்று வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருளை தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தீபாவளி என்றாலே தீப ஒளியில் வீடு முழுவதும் ஐஸ்வர்யம் பெருகி நாம் ஏற்றி வணங்கும் தீபத்தின் வழியாக மகாலட்சுமி தேவி நமது வீட்டிற்குள் வாசம் செய்வதாகும். இவ்வாறு தீபம் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி பூஜைகள் செய்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஒரு இனிய தினமாகும். இன்றைய சிறப்பு வாய்ந்த திருநாளில் ஒரு சில குறிப்பிட்ட பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமது குடும்பத்தின் செல்வ நிலை உயர்ந்து பணம் நம் கையில் நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கும். அவ்வாறு தீபாவளி என்று செய்ய வேண்டிய ஒரு சில சிறப்பு செயல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபாவளி என்று காலை எழுந்து குளித்துவிட்டு அன்றைய தினத்திற்கான வேலைகளை செய்ய துவங்குவோம். எனவே இன்றைய தினம் காலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்கள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது சிறந்த பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி நமது வீட்டில் வைப்பதன் மூலமும் நமது செல்வ நிலை உயர்ந்து வாழ்க்கை தரம் மேல் நோக்கி செல்ல வழிவகுக்கிறது. அவ்வாறு முதலில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள்தான் நமது அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடிய சோம்பு ஆகும். இதனை பெருஞ்சீரகம் என சொல்லுவார்கள். இந்த ஒரு பொருளை புதியதாக வாங்கி நமது அஞ்சரை பெட்டியில் போட்டு வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வது நமது வீட்டில் எப்போதுமே தானிய வகைகள் குறையாமல் இருக்க வழி புரிகிறது. அடுத்ததாக சர்க்கரை மற்றும் பட்டை வாங்க வேண்டும். பின்னர் சர்க்கரையை ஒரு சிறிய கிண்ணத்தில் முழுவதுமாக நிரப்பிக்கொண்டு அதன் மீது ஒரு சிறிய துண்டு பட்டையை வைத்து விட வேண்டும். பிறகு அதனை பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி பூஜை செய்துவிட்டு மீண்டும் அதனை சமையல் அறையில் வடக்கு திசை நோக்கி இருக்குமாறு வைத்துவிட வேண்டும். ஒரு நாள் முழுவதுமே அப்படியே வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகி அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும். அதன் பிறகு ஒரு மண் உண்டியலை தீபாவளி என்று புதியதாக வாங்கி சமையல் அறையில் வைத்து சேமிக்க துவங்க வேண்டும். இவ்வாறு செய்வது மிகவும் விசேஷமாக அமைகிறது. பிறகு முக்கியமாக நம்மால் முடிந்த அளவு தங்கம் வாங்க வேண்டும். அவ்வாறு தங்கம் வாங்க முடியாது என்பவர்கள் தங்கத்திற்கு ஈடாக கிழங்கு மஞ்சளை வாங்க வேண்டும். பின்னர் இந்த மஞ்சளுடன் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அதனை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பின்னர் இவற்றை பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து வழிபட வேண்டும். இவை பணத்தை ஈர்க்கும் திறன் பெற்றதால் நம்மிடம் பணம் பெருகி கொண்டே இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.